ஸ்மாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கிரிக் டாக். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு நடக்க இருக்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்க துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்க போது. இந்த கிரவுண்டோட பிச் ரொம்பவே ஹார்டாக க்ரீனாக இருக்கிற பிச், ஸோ ஃபாஸ்ட் போலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்லையுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நிறைய விக்கெட்டுகளும் எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் பேட்டிங்லாம் நினச்சா நல்லா ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் கையிலையும் பேட்ஸ்மேன்ஸ் கையிலும் தான் மேட்ச் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் ஆர்சிபியும் டெல்லி கேபிட்டல்ஸும் 26 மேட்ச் ஹெட் ஹெட் போயிருக்காங்க. அதில் ஆர்சிபி 15 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் 10 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு மேட்ச் 100 செட்டில் முடிஞ்சிருக்கு. ப்ராபபிள் 11, அதாவது இந்த 11 பேர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்க ப்ராபபிள் ஆர்சிபிக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ஏபி டிவிலியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், ஷபாஸ் அகமத், டேன் கிறிஸ்டியன், ஸ்ரீகர் பராத், முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல், சஹால், அப்புறம் போன மேட்சில் இருந்த ஜார்ஜ் காட்டனுக்கு பதிலாக துஷ்மத சமீரா உள்ளே வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 11 பேர் விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன்ஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹசரங்கா, டிம் டேவிட், ஜார்ஜ் காட்டன், பவன் தேஷ்பாண்டே, இவங்க 4 பேர் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. இவங்க 4 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் உள்ள வந்து விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மேட்சஸில் நல்லாவே விளாண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ப்ராபபிள் அதே மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேகர் தவான், பிருத்வி ஷா, ரிஷாப் பாண்ட், ஸ்ரேயா சையர், சிம்ரான் ஹெட்மேயர், ரிப்பால் பட்டேல், ரபாடா, அஸ்வின், அக்ஷர் பட்டேல், நார்ஜ், அவேஷ்கான், இவங்க 11 பேர் விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன்ஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சாம் பில்லிங்ஸ், டாம் கரன், லலித் யாதவ், இஷாந்த் சர்மா, இவங்க 4 பேர் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. லலித் யாதவ் ஆல்ரெடி விளையாண்டுருக்கிறதுனால அவர் மறுபடியும் உள்ள வந்து விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. டாஸ் இந்த கிரவுண்டில் டாஸ் ஜெயிக்கிறவங்க மோஸ்ட்டாக பவுலிங் தான் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான் எடுத்துருந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 171. இதே மாதிரி இன்னொரு மேட்சோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் கிரிக் டாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.